புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 7வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி உள்ளிட்ட எண்ணிலடங்கா திட்டங்களை வழங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் புரட்சி தலைவி. சென்னையை விட்டு விலகிச் சென்றது மிக் ஜாம் புயல். இன்று நண்பகல் ஆந்திராவின் நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடக்கிறது. சென்னை கிண்டி, மீனம்பாக்கம், பல்லாவரம், கூடுவாஞ்சேரி, எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் கடல் போல் காட்சியளிக்கும் சாலைகள். மழை நீர் வடிகால்வாய் பணிக்கு ஒதுக்கிய 4000 கோடி ரூபாயை விடியா அரசு என்ன செய்தது என பொதுமக்கள் கேள்வி. சென்னையில் பெரும்பாலான சுரங்கப்பாதைகள் நீரில் மூழ்கின. புயல் கரையை கடக்கும் நேரத்தில் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வரவேண்டாம் என எச்சரிக்கை. சென்னை வியாசர்பாடி ஜீவாநகர் ரயில் நிலைய சுரங்கப்பாதை முழுவதும் மழை நீரால் சூழப்பட்டது. சுரங்கப்பாதை மூடப்பட்டதால் பெரம்பூர் புளியந்தோப்பு பகுதிக்கு செல்லும் பாதை துண்டிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கம் நிரம்பி வழிவதால் 45,000 கன அடி உபரி நீர் திறப்பு. ஏற்கனவே சென்னையை சூழ்ந்துள்ள நீர் வடியாத நிலையில் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரும் வந்து கொண்டிருப்பதால் நிலப்பரப்பிலேயே ஊடுருவ வாய்ப்பிருப்பதால் மக்கள் அச்சம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. நீர் திறப்பு 6,000 கன அடியிலிருந்து 8,000 கன அடியாக உயர்வு. கனமழையால் பழவேற்காடு பகுதியில் கடலும் ஆறும் இணையும் பகுதியில் உபரிநீர் கடலுக்கு செல்ல முடியாத நிலை. பழவேற்காடு லைட் ஹவுஸ் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மீனவ மக்கள் தவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. புயல் கரையை கடக்கும் நேரத்தில் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வரவேண்டாம் என எச்சரிக்கை. தமிழகத்தில் 5 துறைமுகங்களில் 5வது எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடலோர மாவட்ட மக்களுக்கு புயல் எச்சரிக்கை குறித்து SMS வாயிலாக தகவல் அனுப்பப்படுகிறது. சென்னை புதுப்பேட்டையில் மழை வெள்ளத்தில் மிதக்கும் வாகனங்கள். பல லட்ச ரூபாய் மதிப்பிலான வாகனங்கள் சேதமடைந்ததைக் கண்டு உரிமையாளர்கள் வேதனை. சென்னை அடுத்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை மழை நீரால் புகுந்தது. மருத்துவர்கள், நோயாளிகள், அவர்களது உறவினர்கள் கடும் அவதி. சென்னை திருவிக்கா நகர் தொகுதிக்குட்பட்ட அருந்ததி நகரில் இடுப்பளவிற்கு தேங்கிய மழை நீரில் சிக்கி தவித்த மக்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் நிவாரண முகாம்களை கூட அமைத்து தரவில்லை என குற்றச்சாட்டு. மழை வெள்ளத்தில் தத்தளிக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூர். முதலமைச்சரோ அமைச்சரோ அதிகாரிகளோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குமுறல். சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக அலுவலகம் அமைந்துள்ள சாலையில் 2 நாட்களாக தேங்கி நிற்கும் மழை நீர். நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் சொல்ல முடியாத துயரத்தில் மக்கள். சென்னையில் உள்ள பிரதான சாலைகள் அனைத்திலும் கடல் போல் தண்ணீர் தேங்கியிருப்பதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. நுங்கம்பாக்கத்தில் மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக தகவல். சென்னை அண்ணா சாலை, வாலாஜா சாலையை மூழ்கடித்த மழை வெள்ளம். விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் வெள்ள நீர் அதிகளவு தேங்கியதால் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள்.
சென்னையில் 42 கோடி ரூபாயில் கார் பந்தயம் நடத்த போடப்பட்ட சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின. கார் பந்தயத்தை பார்த்து ரசிப்பதற்காக போடப்பட்ட இருக்கைகளும் மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகம் மட்டுமின்றி சுற்றிலும் உள்ள சாலைகளில் கடல் போல் தேங்கிய மழை நீரால் மக்கள் கடும் அவதி. மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்காமல் மாநகராட்சி கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஈவேரா நெடுஞ்சாலை மூர் மார்க்கெட் வளாகம் முழுவதும் சூழ்ந்த மழை நீர் திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மக்கள் கடும் அவதி. சென்னையில் 47 ஆண்டுகளுக்கு பிறகு கொட்டி தீர்த்த பெருமழை. 1975 ஆண்டு அதிகபட்சமாக 45 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் இன்று 34 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக தனியார் வானிலை ஆர்வலர்கள் தகவல். சென்னையில் இடைவிடாது பெய்யும் தொடர் கனமழை. மெரினா கடற்கரை உட்புற சாலை மழை நீரால் சூழ்ந்த அவலம். இடைவிடாது பெய்யும் கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் சென்னை நந்தம்பாக்கம். தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி நிற்பதால் மக்கள் கடும் அவதி. சென்னை IIT பொறியாளர்கள் கொடுத்த திட்டத்தின்படி மழை நீர் வடிகால்வாய் பணியை அகலம் மற்றும் ஆழப்படுத்தாமல் வேடிக்கை பார்த்த விடியா திமுக அரசு. நீர் வடிய விஞ்ஞானபூர்வமான வரைபடத்தை பயன்படுத்தாமல் விஞ்ஞானபூர்வமாக உடலிலேயே கவனம் செலுத்தியதால் இந்த நிலைமைக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெசன் நகர் வண்ணாந்துறை பகுதியில் மரம் விழுந்து ஒருவர் பலி. உயிரிழந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லாமல் பலியானதை விடியா திமுக அரசு மூடி மறைப்பதாக குற்றச்சாட்டு. மிக் ஜாம் புயல் காரணமாக சென்னை ECR கானத்தூரில் மதில் சுவர் இடிந்து விழுந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் பலி. மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றும் பொது விடுமுறை. மிக் ஜாம் புயல் கரையை கடப்பதையொட்டி தமிழக அரசு அறிவிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கும் கனமழை. பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிப்பு. சென்னையில் இடைவிடாது பெய்யும் கனமழை. அண்ணா மற்றும் சென்னை பல்கலைக்கழகங்களில் இன்று நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைப்பு. சென்னை விமான நிலையம் இன்று காலை 9 மணி வரை மூடப்படுவதாக அறிவிப்பு. பலத்த காற்றுடன் கனமழை பெய்வதால் விமான நிலையம் மூடப்படுவதாக அதிகாரிகள் அறிவிப்பு. புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேட்டி சேலை, உணவு மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கிய அதிமுகவினர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் வீடு தேடி சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினர். திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியின் ஐஸ் ஹவுஸ் சாலையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்தது. வாக்குறுதிகளை அள்ளிவிடும் வாரிசு அமைச்சர் தற்போது எங்கே போனார் என தொகுதி மக்கள் தேடி வருகின்றனர். வெள்ள மீட்பு பணிக்கு மீனவர்களிடம் படகுகளை கேட்டிருப்பதாக கூறும் மாரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியன். அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது என கூறிய நிலையில் தற்போது மீனவர்களிடம் கையேந்துவது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. சென்னையே வெள்ளக்காடாக இருக்கும் நிலையில் இளம் அமைச்சர்களாக இருக்கும் உதயநிதி, மகேஷ் பொய்யாமொழி, TRP ராஜா மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் எங்கே என மக்கள் கேள்வி. இளம் அரசியல்வாதிகள் அமைச்சர்களாக பதவியேற்றால் சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்ற ஸ்டாலினின் ஏமாற்று பேச்சு அம்பலம். சென்னையைச் சேர்ந்த திமுக மக்களவை உறுப்பினர்கள் எங்கே போனார்கள்? மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் சரமாரி கேள்வி.
சென்னையில் இடைவிடாது பெய்யும் கனமழையால் பெட்ரோல் டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு. நிர்ணயித்த விலையை விட 2 மடங்கு உயர்த்தி விற்பதாக குற்றச்சாட்டு. வெள்ளம் இல்லாத பகுதிகளில் மின்சாரத்தை விரைவாக வழங்கவில்லை என பொதுமக்கள் புகார். விளம்பர மாடல் அரசு மக்களின் வேதனையை வேடிக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூரிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக செங்கல்பட்டு செல்லும் சாலையில் தரைப்பாலம் மூழ்கியது. பொலிவாக்கம் பகுதியில் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. குடுவாஞ்சேரி அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மழை நீர் தேங்கி நின்றதால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல். எதிரெதிர் திசையில் வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. குடுவாஞ்சேரி அருகே நந்திவரம் குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் குடியிருப்பு பகுதிகளில் ஆறாக ஓடும் மழை நீர். அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாததால் மக்கள் கடும் அவதி. முடிச்சூர் இந்திரா நகர் பகுதியில் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. சாலையை கடக்க முடியாமல் வாகனங்கள் வெள்ளத்தில் சிக்கி வருகின்றன. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மாநகர பேருந்து சேவை பாதிப்பு. புறநகர் ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் பேருந்துகளும் இயக்கப்படாததால் மக்கள் கடும் அவதி. மிக் ஜாம் புயல் இன்று கரையை கடக்கவுள்ள நிலையில் சென்னையில் இன்று மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அரக்கோணம் சூலூர்பேட்டை வரை செல்லக்கூடிய ரயில்களும் கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை செல்லக்கூடிய ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை கோவை வந்தே பாரத் சதாப்தி திருப்பதி பிருந்தாவன் உள்ளிட்ட 86 விரைவு ரயில் சேவைகள் இன்று முழுமையாக ரத்து. பேசின் பிரிட்ஜ் மற்றும் வியாசர்பாடி இடையே உள்ள பாலத்தில் அபாய அளவை தாண்டி நீர் ஓடுவதால் விரைவு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. என்எல்சி சுரங்கங்களில் நிலக்கரி உற்பத்தி அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா? மாநிலங்களவையில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் கேள்வி. சென்னையில் மீண்டும் அதிகரிக்கும் சைபர் கிரைம் குற்றங்கள். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் காவல்துறை முறையாக நடவடிக்கை எடுக்காததால் கடந்த 11 மாதங்களில் மட்டும் 21% இணைய குற்றங்கள் அரங்கேறியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியீடு. விடியா அரசின் அலட்சியத்தால் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்கும் வாய்ப்பை இழந்தது தமிழகம். விளம்பர மாடல் அரசு முறையாக திட்டமிடாததால் மாவட்டத்திற்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி வாக்குறுதி கைவிடப்படும் அவலம். அயோத்தி ராமர் திருக்கோவிலுக்கு ராமேஸ்வரத்திலிருந்து 80க்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் அயோத்திக்கு அனுப்பப்பட்டன. உலக ஜூனியர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி. இந்தியா மேலும் 3 வெள்ளிப்பதக்கங்கள் வென்று அசத்தல்.